சமூகத்தில் மிக முக்கியமான ஒருவர் குணம் நம்மிடத்தில் மறைந்து போன, மக்கி போன, உக்கி போன இந்த சிறுவர்கள் முதல் கொண்டே நம்மிடத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த சிறுவர்களிடத்தில் கூட ஒரு கெட்ட குணம் மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால் அது பழிவாங்கும் இல்லையா? அந்த பழிவாங்கிற குணத்தை எப்ப அந்த பிள்ளைங்களுக்கு காட்டுறது தெரியுங்களா? அந்த பிள்ளை சிறு பிள்ளையாக இருக்கும் போதே அந்த குழந்தைகளிடத்துல அடுத்தவங்களை பழிவாங்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை தாய் தந்தையை பறித்து விடுகிறார். அதனாலதான் அந்த குழந்தை பெருசா போனா கூட, பெரியதாக இருந்த பிறகு கூட தனக்கு ஏதாவது யாராவது ஒண்ணு செஞ்சுட்டு தாங்க முடியுது அந்த குழந்தைனால. அதனால எந்த அளவுக்கு ஆயிரம் சரிங்களா, இன்று ஒரு கட்டம் தாண்டி போய் ஆசிரியர்களையே கொலை செய்யும் அளவிற்கு ஒரு சிறு பிள்ளை ஆகிறது இல்லையா? பையன் இன்னைக்கு ஆயிரம். காரணம் என்ன? அந்த சின்ன வயசுல இருந்தே பழிவாங்கும் உணர்வு. எப்படி பழக்கிறது தெரியுங்களா? ஒரு புள்ள கீழே விழுந்துருச்சு, ஒரு புள்ள கீழே விழுந்துருக்குது, என்ன செய்யறோம்? நல்லா கீழே விழுந்துருச்சா தூக்குறோம். அந்த புள்ள கத்துது, அழுகுது, பையா பையா என்ன செய்யணும்? அடிபட்டு வச்சாமா, அதை பார்த்துக்கோமா பார்த்துக்கோமா அப்படின்னு தேய்ச்சி விடலாம். ஏதாவது செய்யலாம். அப்ப அந்த பிள்ளைக்கு என்ன பதியுது மனசுல தெரியுங்களா? அந்த ஒரு வயசு பிள்ளைக்கு நம்மளை எவனாவது அடிச்ச திருப்பினால் போனா, அந்த ஒரு வயசு பிள்ளைக்கு அந்த பதியதான் அவன் 15 வயசானே கத்திட்டு போச்சு இல்லைங்களா? டீச்சர் திட்டிட்டு விட்டுவானா, தூக்குடா, தூக்கிட்டா பாத்தீங்களா? இன்று எத்தனை இடங்களிலே பார்க்கிறோம் சிறுவர்கள் இன்று ஆசிரியரை அடிக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம்னா அந்த பிள்ளைகளின் மனதிலே பதிய வைத்த கொடூரமான ஒரு குணம் பழிவாங்கும் குணம். ஆனால் அண்ணனம் பெருமானார் சதந்தாவரேசன் காட்டி தந்த குணம் என்ன தெரியுமா? மிக அழகான ஒரு குணம் நமக்கு காட்டி தந்தார்கள். அதை மிக அற்புதமாக நமக்கு சொல்ல வருகிறார் அப்துல் ஹலீம் அவர்கள். نصلي ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم انا رحمت مهدات او كما عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சூனியத்தை வித்திட்ட காலத்தில் கலிமாவை தொட்டு வைத்த எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் உரித்தவனாய், அந்த சலாத்தை எதிர்பார்த்தவனாய் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகளாவிய சமயங்களுக்கு ஒரு பேரொளி என்று நான் பட்டோலையை வைப்பேன். ஏனென்றால் நாம் எல்லாம் அருங்காட்சியகங்களுக்கு போய் பார்த்தால் பெரிய பெரிய மகான்கள் உபயோகித்த பேனா இருக்கும், அவர்கள் உழைத்த அணிந்த ஆடை இருக்கும்,
ஏன் அவர்கள் போட்டு நடந்த செருப்பு கூட இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தது போல் நடக்கின்ற, அவர்கள் உடுத்தது போல் உடுத்துகின்ற, அவர்கள் அமர்ந்தது போல் அமர்கின்ற, அவர்கள் வைத்தது போல் தாடி வைக்கின்ற, அவர்கள் சுருமா வைத்தது போல் சுருமா வைக்கின்ற, அவர்களின் சகோதரத்துவம், அவர்களின் சமத்துவம். ஏன் அன்றைய அரபுலகத்தின் மரபு என்ன தெரியுமா? ஆம்பளை எல்லாம் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க வேண்டும், பெண்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்க வேண்டும். போட்டு உடைத்தார்கள் நாயகம், எல்லோரும் அமர்ந்து கொண்டுதான் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று உலகத்தில் சிறுநீரில் இருந்து சீரான ஆட்சி வரை நபிகள் நாயகம் நடத்திய அந்த அசாதரிகமான ஆட்சி நாயகம் களத்தினில்லை, மக்களோடு மக்களாய் உள்ளத்தில் ஊர்ந்து போனதால் நாயகம் உள்ளத்தில் ஊர்ந்து பார்த்தால் இருப்பார்கள். நான் இங்கே முத்திரை இடுவதற்கு முன்னால் முத்தை திரையா இடுவதற்கு ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் உலகத்தில் வாழ்ந்து மறைந்த எல்லா தலைவர்களும் தன்னை வாழ்த்த எதிரியை ஒருபோதும் உலகத்தில் விட்டு வைக்காமல் போனதில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை எதிர்த்த எதிரியை ஒருபோதும் ரலியல்லாஹு அன்ஹுவாய் வைரமாய் ஆக்கி போகாமல் போனதில்லை. எப்படி இருந்தது தெரியுமா? நபிகள் நாயகம் நபிகள் நாயகத்திற்கென்று பெரிய பெரிய அற்புதம் எல்லாம் மன்னிப்பு எல்லாம் எதுவும் வேண்டாம், ஒன்னே ஒன்னு மட்டும் போதும். மக்கா வெற்றி அடைஞ்சு உள்ள போகும் போது கொடுத்த மன்னிப்பை போன்று எந்த மன்னிப்பும் உலகத்தில் ஈடாகாது. எப்படி இருந்தது தெரியுமா நபிகள் நாயகத்தின் மக்கா வாழ்க்கை? சொல்லலான முறையில் நபிகள் நாயகத்தை துன்புறுத்திய மக்கா, நாயகம் பாதையிலே நடக்கும் போது கல்களால் அடித்த மக்கா, நாயகம் சொல்லால் வதைத்த மக்கா. ஏன் இன்னும் ஒரு படி மேல் ஓகிப்போய் சொல்ல வேண்டுமானால் நாயகத்தின் மரணத்தை நிர்ணயித்த மக்கா. அத்தனையும் தாண்டி உள்ள போகிறார்கள் நாயகம். தெரிந்தும் தெரியாததை போல் நபிகள் நாயகம், அடிபட்டும் அடிபடாததை போல் நபிகள் நாயகம். எல்லோரும் பயந்த நிலையில் இருக்கும் போது நாயகம் சொன்ன வார்த்தை லா தஸ்ரீபு அலைக்கும் அல்யௌம், யாரும் பயப்படாதீங்க, எல்லோருக்கும் விடுதலை என்று உலகத்தில் அந்த இடத்தில் நாயகம் தான் மன்னித்தார்களா, இல்லை அல்லாஹ் வந்து அங்கு மன்னித்து விட்டு போனானா என்று உலகம் அன்றைக்கு மட்டும் என்று பார்க்கவில்லை. அது கேட்கின்ற கேள்விப்படுகின்ற எல்லா கல்பும் கற்பனை செய்யும் அளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் ஆற்றி தயாள குணத்தை தந்து விட்டு போனார்கள். சமாமா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தை எதிர்த்து வந்த எதிரி, கேள்விப்பட்டார்கள் நாயகம் போய் சமாமாவை கூட்டிட்டு வாருங்கள் என்றார்கள். போன சஹாபாக்கள் சமாமா ரலியல்லாஹு அழைத்து கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியுடைய தூணிலே கட்டி போட்டார்கள். வந்தார்கள் நபிகள் நாயகம், ஏன் அடிச்ச, எதுக்கு அடிச்ச எல்லாம் கேட்கவில்லை, எதற்கு எதிர்த்து வந்தா என்று எல்லாம் கேட்கவில்லை. கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? கைபா ஆளுக்கையா சமாமா, என்ன சமாமா நல்லா இருக்கியா, என்ன சமாமா உன்னுடைய உடம்பு சரியாக இருக்கிறதா என்று விசாரிப்பார்கள். வியந்து போவானவன் மூன்று நாட்கள் அதே போன்று நபிகள் நாயகத்தின் வீட்டில் இருந்து உணவு வரும், நபிகள் நாயகத்தின் எதிர்த்த எதிரிக்கு உணவு நாயகத்தினிடம் இருந்து வரும். நாயகம் உபசரித்து விட்டு நான்காவது நாள் வருவார்கள். சமாமாவை கழட்டி விட்டு விடுங்கள், நான் மன்னித்து விட்டேன் என்பார்கள். கழட்டி விட்ட சமாமா ரலியல்லாஹு அன்ஹு நேராக போவார் பக்கத்தில் இருக்கின்ற பேரிச்சம்பழ தோட்டத்தை, பேரிச்சம்பழ தோட்டத்தில் அங்கு போய் குடித்து விட்டு நேராக நாயகத்திடம் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னதோடு என்னாகாய் ஒரு வார்த்தை அங்கு உச்சரிப்பார் சமாமா ரலியல்லாஹு அன்ஹு, நாயகமே இந்த உலகத்தில் பிடிக்காத முகமாய் உங்கள் முகம் இருந்தது, ஆனால் உங்களை பார்த்த பிறகு உங்கள் முகத்தை தவிர வேறு எந்த முகமும் உலகத்தில் பிடிக்காது. நாயகமே இந்த உலகத்தில் பிடிக்காத மார்க்கமாய் உங்கள் மார்க்கம் இருந்தது, ஆனால் நீங்கள் அளித்த அந்த உபசரிப்பில் உங்கள் மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் உலகத்தில் பிடிக்காது என்று ரலியல்லாஹு அன்ஹுவாய் மாறி போவார். நிறைய சொல்ல வேண்டும் நபிகள் நாயகத்தை பற்றி. அடிப்பட்ட பொழுதில் அரசியல் ஆதிக்கத்தை ஆளுமையை சக்தியை கேட்கவில்லை நாயகம், காலம் முழுக்க கேட்கவில்லை, 13 வருஷம் கேட்கவில்லை. என்ன கேட்டார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுமே யுஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ் அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், அவர்களுக்கு மன்னிப்பு கொடு என்று
உலகத்தில் நாயகம் அது போன்ற மன்னிப்பின் மகுடத்தை மக்களின் மீது சூட்டுவதற்கு பின்னால் தான் மக்கள் எல்லாம் தீயோர்கள் எல்லாம் நண்பர்களாக மாறி போனார்கள். உங்கள சிறந்தவன் யார் தெரியுமா? சில்மன் கத்தார். உன்னை துண்டித்து வாழ்பவனிடம் ஒட்டி வாழ். உனக்கு யார் யாரெல்லாம் அநீதம் செஞ்சால அவனை மன்னிச்சு விடு. யார் யாரெல்லாம் உனக்கு உபத்திரம் செய்தார்களோ அவர்களுக்கு உபகாரம் செய் என்று உலகத்தில் நாயகம் அந்த முத்திரையை பதிப்பார்கள். அந்த மன்னிப்பின் உச்சகட்டம் அதுதான். நாயகம் சொன்ன வார்த்தை நபிகள் நாயகத்தின் மிகப்பெரிய எதிரி அபூஜஹல். நமக்கு எல்லாம் தெரியும் இந்த உம்மத்தின் பாரோ மன்னன் ஃபிரௌன் என்று நாயகம் சொன்னார்கள். கேள்விப்பட்டார்கள் நாயகம், கேள்விப்பட்டார்கள் நாயகம். அவனுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திலே இணைந்து கொண்டு தூரத்தில் இருந்து வருகிறார். கேள்விப்பட்டவுடன் நாயகம் இங்கே மக்களிடத்திலே சொல்கிறார்கள், யதுகுலு அலைக்கும் இக்ரிமா, உங்களிடத்தில் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். லா தஸுப்பு அபாஹு, அவருடைய தகப்பனார திட்டாதீர்கள். அபூஜஹலை, அபூஜஹல் நபிகள் நாயகத்தின் மிகப்பெரிய எதிரி. அவன் திட்டுவதற்கும் முரசோதுவதற்கும் ஏற்றவன், ஏற்க போவனவன். ஆனால் அவனுடைய வம்சத்திலிருந்து ஒருத்தன் இஸ்லாத்திற்கு வரான் என்று தடுத்ததோடு என்ன அழகாய் ஒரு வார்த்தை, நீங்கள் சொல்லும் சுடுச்சொற்கள் உயிருள்ளவரைத்தான் காயப்படுத்துமே தவிர இறந்து போனவரை ஒன்றும் செய்து போவதில்லை. நீங்கள் அபூஜஹலை திட்டுவதால் அபூஜஹலுக்கு இப்போது ஒன்றும் இல்லை, ஆனால் அவன் மகனுக்குள் மனம் புண்படும் அல்லவா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடம் மாறிய மக்களுக்கு அந்த இடத்தில் ஒரு தடத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொன்னேன் அல்லவா அபூஜஹல் ஒரு முறை நபிகள் நாயகத்தின் சபையிலே நின்று கொண்டு சொன்னான் நாயகத்தை பார்த்து, ஹாஷிம் கோத்திரத்திலேயே அசிங்கமான முகத்தை நான் இன்னைக்கு பார்க்கிறேன் என்றான். நாயகத்தை பார்த்து நாயகம் மன்னித்து விட்டு சொன்னார்கள், நீ சொல்றது சரிதான் என்று அனுப்பிவிட்டார்கள். சிறிது நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு வருகிறார்கள். கவிதை கூறிய அந்த அழகை அந்த இடத்தில் தூக்கி போட்டார்கள். யா ஸாஹிபல் ஜமாலி யா சையிதல் பஷர், நாயகமே உங்கள் அழகிற்கு ஈடு இணையாய் வேறு எந்த முகமும் இல்லை என்றார்கள். நாயகம் சொன்னார்கள், நீ சொல்றதும் சரிதான் என்றார்கள். கீழே இருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், அவர் சொல்றதும் சரின்றீங்க, இவர் சொல்றதும் சரின்றீங்க, யாரு சொன்னதுதான் சரி? நாயகம் சொன்னார்கள், நான் சொன்னதும் சரி. எப்படி சரியாகும்? நான் கண்ணாடியை போல் படைத்திருக்கிறேன். அபூஜஹல் வந்தான், என்னில் அவனை பார்த்து கொண்டான். அபூஜஹல் வந்தான், என்னில் அவனை பார்த்து கொண்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தார்கள், என்னில் அவரை பார்த்து கொண்டார்கள் என்று நபிகள் நாயகம் அந்த சமயோசிதத்தின் உச்சகட்டத்தை சார்ந்த சாமானியங்களாய் நாயகம் மாறி போவார்கள். அதனால் தான் இன்று வரைக்கும் நபிகள் நாயகம் முதல் இடத்தில் நிற்கிறார்கள். நமக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதோ, அறிந்திருப்போமோ அறிந்திருக்க மாட்டேமோ, சிறந்த கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் நடந்த ஆய்வு, யார் இந்த உலகத்தில் தன்னிகரற்ற மனிதர் என்று எடுக்கப்பட்ட ஆய்வு, 80 நாட்கள் நடந்த இந்த ஆய்வில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்வதற்கு இஸ்லாமியர்கள் என்று ஒரு ஆள் இல்லை. அந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, எல்லா மதமும் கிட்டத்தட்ட 23 மதங்கள் கடந்து போன அந்த இடத்தில் கடைசியாய் ஒரு புத்திசம் சார்ந்த ஒரு இங்கிலீஷ்காரர் எழுந்து சொன்னார், ஆல் இன் ஒன், நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் கலந்த கலவை, நோ என் ஃபார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்திற்கென்று முடிவு என்பது இல்லை என்று முடித்தார் என்றால், நான் சொல்ல வருவது உலகத்தில் மன்னிப்பு என்கின்ற மனப்பான்மை திட்டத்தை தீட்டப்படாவிட்டால் இஸ்லாம் ஏதோ ஒரு இடத்தில் அடிபட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும். எனவே கையிலே மன்னிப்பை எடுப்போம். எல்லா உலக முஸ்லிம்களும் உலக முஸ்லிம் இஸ்லாமிய மயமாக மாறி போகும். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புவி உலகம் இருக்கும் வரை எந்த புகழும் நாயகத்திடம் இருந்து அழிக்க முடியாது. நம்மிடத்திலே இல்லாமல் போன ஒரு அழகிய குணம் மன்னிப்பு. ஒரு சின்ன பிள்ளை இன்னொரு பிள்ளையை அடிச்சிட்டா கூட நம்ம கூப்பிட்டு அந்த பிள்ளையை அடிக்கிறவங்க தவிர, தம்பி வாமா அவனை அடிச்சிட்டா நான் மன்னிச்சிரு, அல்லாஹ் அவனுக்கு நல்ல கூலியை தருவான் சொல்லி இருக்கிறோமா?
பெருமானார் அப்படித்தான் வார்த்தெடுத்தார்கள் சஹாபாக்களை. சஹாபாக்கள் எந்த குற்றம் செய்தாலும் அடுத்த வினாடி மன்னிப்பு கேட்பவர்களாக உருவெடுத்து போனார்கள். எந்த அளவுக்கு என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு சமயத்தில் தன் மனைவிமார்களிடத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மனைவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருப்பார்கள். ஒரு நாளைக்கு இந்த மனைவி வீட்டில் இருப்பார்கள், ஒரு நாளைக்கு இந்த மனைவி வீட்டில் இருப்பாங்க. பிரயாணம் போகும்போது கூட அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு மனைவிமார்களை அழைத்து சென்றார்கள். ஒரு இரவு ஒரு மனைவியோடு இருப்பார்கள், அடுத்த நாள் இரவு இன்னொரு மனைவியோடு இருப்பார்கள். இன்றைய இரவு எந்த மனைவியோடு இருக்க வேண்டுமோ அந்த மனைவி அன்னைக்கு வர்றதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு குதிரை இருந்துச்சு. ஆனா அந்த குதிரை பாவம் நொண்டி குதிரை, சீக்கிரமா பாஸ்டா போல. பெருமானார் ஒட்டகத்திலே சென்றவர்கள் முன்கூட்டியே போய்விட்டார்கள், முன்கூட்டியே சென்று தன் கூடாரத்திலே அமர்ந்து விட்டார்கள். இந்த பொம்பளைங்க வந்த கூட்டத்துல அந்த படகு மெதுவா வருது. இவங்க ஓட்டம் இவங்க குதிப்பு, அந்த மனைவி போன குதிரை ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவா போய் போய் ரொம்ப நேரம் கழிச்சு போய் சேர்ந்துச்சு. அந்த அம்மா ரூமுக்கு போன உடனே தான் கூட அதுக்கு உள்ள போனோடனே ஒரு நேரம் அழுகாச்சு. ஓன்னு உட்காந்துச்சு அழுகுது. என்ன அழுகுது? இன்னைக்கு இரவு என் இரவும் தெரியும்ல, என் கூட நீங்க இருக்கணும்ல, ஒரு நல்ல குதிரை கொடுத்துருந்தா தான் என்ன, ஏன் இப்படி ஓட்ட குழந்தைய கொடுத்துருங்க என் கையில அப்படின்னு அந்த அம்மா அழுகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகும் மனைவியை பக்கத்தில் போய் அமர்ந்து தன்னு தெரியாம நடந்து போச்சுமா, மன்னிச்சுக்கோமா, மன்னிப்பு கேட்டது மட்டுமல்ல, பெருமானார் அவர் கண்களையும் துடைத்து விட்டார் என்று வரலாறு சொல்லுது. இன்னைக்கு யாராவது மனைவி அழுகும் போது மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? நம்ம புள்ள அழுகும் போது மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? நாம செய்த தவறு, நாம் செய்த தவறு என்றால் யாராக இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். பெருமானார் காட்டித்தந்த மன்னிப்பை சஹாபாக்கள் அதனால்தான் ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா, அபூபக்கர் இருந்தால் தான் பக்குவம் பெற்று பக்குவம் பெற்று பெருமானாரோடு பழகி 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 அந்த சஹாபாக்கள் இப்படி மாறி போனார்கள். அந்த அபூபக்கர் இருந்தால் தாலானும் ஒரு சஹாபியோட காதை பிடிச்சு திருவிட்டார், காதை பிடிச்சு கொஞ்சம் கோபத்தில் திருவிட்டார், என்ன அப்படி பண்ற திருவிட்டார். திருவி கையை எடுத்தவங்க என்னப்பா அது மனுஷுக்கப்பா திருவிட்டேன்னு சொல்லிட்டு இவா திரும்பி எங்காத பிடிச்சி நீ திருவுங்க. அவர் திருவ மாட்டேங்கிறார், ஏன்னா எஜமா எஜமாக்காது. அதுவும் அபூபக்கர் சித்திக் இருந்தால் மிகவும் அந்தஸ்தில் உயர்ந்தவங்க, இவங்க காதை பிடிச்சி நான் திருவந்தா சின்ன பையன் இல்லை திருவில் திருவிதான் திரு நீ திருகா விட்டால் எங்கே அருந்தா ஏண்டா அடுத்தவங்க அந்த திருவுனே இந்த மருமையில் குடித்து விட்டால் நான் என்ன செய்வேன், அதனால் திருவுங்கிறார். அவன் திருவ மாட்டேங்கிறார், ரொம்ப கஷ்டப்பட்டு திருவிதான் ஆகணும் திருவிதான் ஆகணும், காலை திருக்கு நீ முறுக்குங்கிறார். அவர் முறுக்கிறார், சரின்னு அவர் கஷ்டப்பட்டு அவங்க சொல்கிறாங்களேன்னு முறுக்கிறார். பத்தலை இன்னும் கொஞ்சம் பத்தலை இன்னும் கொஞ்சம் யாராவது சொல்லுவோம் அப்படி சிந்தித்து பார்க்க முடியுமா? இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவர் திருவிட்டு இருந்தவர் கையை நிற்பாட்டார். சொன்னாரு, நீங்கள் எந்த இறைவனை பயப்படுகிறீர்களோ அதே இறைவை நானும் பயப்படுகிறேன், அதனால் திரும்ப மாட்டேன்ட்டேன். யோசித்து பாருங்க, எப்படி ஒரு அழகான மன்னித்து வாழும் பண்பை பெருமானார் சஹாபா கிடத்தில் ஊட்டினார். எப்படி அழகான பண்பு, இப்படி நிறைய சம்பவங்கள் பார்க்கலாம். சஹாபாக்கள் மன்னித்து வரலாறு காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் அப்படித்தான் மன்னித்து வாழ்ந்து காட்டினார்கள். உன்னை கொலை செய்த வந்தவனை கூட மன்னித்து விடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அம்மா சாப்பிட கூப்பிட்டுச்சு, ஒரு கிழவி அம்மா. கிழவிட்டு தான் நிறைய குசும்பு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, கிழவிட்டு தான் நிறைய குசும்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, கிழவி சாப்பிடலாம். பெருமானார் சாப்பிட போய் உட்கார்ந்தாங்க, சாப்பிட போய் உட்கார்ந்தா கறி வச்சிருச்சு சாப்பாட்டில், கறியில கொஞ்சம் விஷத்தை கலந்து வச்சிருச்சு, விஷத்தை கலந்து வச்சிருச்சு. பெருமானார் எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், யார் ரசூலுல்லாஹ் தான் இந்த உணவை நீங்களும் சாப்பிட வேண்டாம், உங்கள் தோழர்களும் சாப்பிட வேண்டாம், விஷம் எடுக்கிறார் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு சாமி வாயில போட்டார், அவர் மூத்தா போயிட்டார் அதே இடத்துல ஸ்பாட் அவுட். ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான விஷம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை கூப்பிட்டாங்க, இந்த விஷம் கலந்து ஆமாம் கலந்த அந்த கிளவி கூப்பிட்டாங்க, விஷம் கலந்தியா ஆமாம் கலந்து ஏன் கலந்த, நீங்க நபியா டெஸ்ட் பண்றதுக்காக, நீங்க ஒரு கால் நபியாக இருந்தால் இந்த விஷத்தால் நீங்கள் மரணிக்க மாட்டீர்கள், விஷம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது.
அப்படி ஒரு கால நீங்க நபியா இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்க தேவையில்லை, செத்து போட்டுன்னு சொல்லிதான் ரசித்த கிழமை அந்த அம்மா. இப்படி ஒரு அம்மா நம்மளை சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு அம்மா இந்த மாதிரி கூப்பிட்டு விஷத்த கிழமை வச்சுட்டு அதுக்காக கிழமை கண்டுபிடிச்சிட்டோம் என்ன செய்வோம்? அந்த அம்மா மேல எத்தனை கொடா கேஸ் போட முடியுமோ போட்டு வெளியே வர முடியாம தள்ளுறான் செய்வோமோ இல்லைங்களா? ஏ எனக்காடி விஷம் வைக்கிற நீ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை கூப்பிட்டு மன்னித்து அனுப்பியதாக வரலாறு சொல்லுகிறார். எத்தனை வரலாறுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து வரல. தன்னை கொலை செய்ய வந்தவர்களையும் தன்னை தாக்க வந்தவர்களையும் தன்னை தாக்கியவர்களையும் தன்னுடைய செச்சா அதற்கு அன்றாவது தாலாம் அவர்களை உகது போர்க்களத்தில் ஒரு பெண்மணி சவால் விடுகிறார், உன்னுடைய செச்சாவை நான் இருதயத்தை பிளந்து அவர்களின் ஈர கொலையை கையில் எடுத்து என் வாயால் கடித்து துப்புவேன் என்று சவால் விட்ட பெண்மணி அதே போன்று போரிலே பெருமானாருடைய செச்சாவை கொலை செய்து வஞ்சகமாக போரின் முன்புறம் வராமல் பின்புறம் இருந்து கொலை செய்து அவர்களை கீழே விழுந்ததற்கு பின்பு அவர்களின் நெஞ்சை பிளந்து அவர்கள் ஈரலை எடுத்து தன் வாயால் கடித்து துப்பிய ஒரு பெண்மணி. பெருமானாருக்கு முன்னால் அந்த பெண்மணி வருகிறார்கள். பெருமானார் மக்காவை வெற்றி கொண்ட பிறகு எல்லோரையும் பெருமானார் மன்னிக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கும் ஒரு ஆசை, என்னையும் மன்னித்து விடுவார்களா என்று ஒரு ஆசை. அந்த பெண்மணி தன்னை முழுசா முடிச்சு கண் கூட தெரியல, எங்கெல்லாம் அடையாளம் தெரிந்தால் யாராவது பிடித்து நம்மை கொண்டு விடுவார்களோ என்ற ஒரு எண்ணம் மறைந்து கொண்டு பெருமானாரிடத்தில் வருகிறார். அந்த பெண்மணி வந்து சொல்லுகிறார், யாரும் சொல்லுறதா நீங்க எல்லாத்தையும் மன்னிச்சுருவீங்களா? ஆமா நான் மன்னிப்பேன். யாரையும் மன்னிப்பீர்களா? ஆ மன்னிப்பேன். உங்க செச்சாவை கொண்டாலே அந்த பெண்மணி ஹிந்தா, அவர்களையும் நீ மன்னிப்பீர்களா? அவர்களும் இஸ்லாமா என் முன்னால் வந்தால் நான் மன்னிப்பேன் என்று சொன்னவுடன் தன்னுடைய முகத்திலே இன்னைக்கு இதோ ஹிந்தா வந்து இருக்கிறேன், என்னை மன்னியுங்கள் யார சூழலா என்று சொன்னவுடன் அந்த பெண்மணியையும் மன்னித்ததாக வரலாறு சொல்கிறார். பெருமானாரை உயர்த்த படம் இன்று ஏன் சட்டை, இந்த உலகத்திலே ஏன் சச்சரவு? ஒரு நாட்டை இன்னொரு நாட்டு அடிக்கிறான், முதலாம் உலக போர் ஏன், இரண்டாம் உலக போர் ஏன், இன்று வரை ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை அடிக்கிறது, ஒரு ஊருக்கு ஊர் சண்டை, தெருவுக்கு தெரு சண்டை, காரணம் என்ன? மன்னிப்பு என்ற குணம் இந்த உலகத்திலே இல்லாமல் போனது. அந்த குணத்தை இன்று பார்க்க முடியவில்லை. அண்ணன் தம்பிக்கு மத்தியில் சண்டை, தகப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை, ஒரு மனைவிக்கும் கணவனுக்கும் மத்தியில் சண்டை. காரணம் என்ன? மனைவியின் சொல்லை மன்னிப்பதற்கு கணவன் தயார் இல்லை, கணவன் திட்டிய திட்டை மன்னிப்பதற்கு அந்த பெண் தயார் இல்லை. இருக்கிறது அல்லவா? என் அண்ணன் முகத்துல முடிச்சு 10 வருஷம் ஆச்சுக்கிறான், 30 வருஷம் ஆச்சுக்கிறான். பெருமானார் சொன்னார்கள், உன்னுடைய சொந்த பந்தங்களை நீ மன்னிக்காதவரை உன்முகத்தில் இறைவன் முடிக்க மாட்டான், உண்மையில் இறைவன் ரஹமத் செய்ய மாட்டான். மன்னிப்பென்ற உயர்ந்த குணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாள் முழுவதும் நமக்கு காட்டிய குணம் என்பதை இந்த சமூகம் விளங்கிக் கொண்டால் நாடுகள் ஒற்றுமை பெறும், தெருக்கள் ஒற்றுமையாகும், பிரிந்து கிடந்த குடும்பங்கள் ஒற்றுமை பெறும், ஊர்கள் ஒற்றுமையாகும், மதச்சண்டை ஜாதி சண்டைகள் இந்த உலகத்திலே வராது. என்ன தவறுகள் செய்துவிடப் போகிறார்கள்? என்ன செய்தாலும் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையை கொண்டு முன்னோக்கி பாருங்கள், உங்கள் விரோதிகளும் உங்களுக்கு முன்னால் நண்பர்களாகி மாறி போவார்கள் என்ற உன்னதமான ஒரு குணம் நமக்கு இன்று கிடைத்திருக்கிற நண்பர்களே. இந்த மீலாது விழாவின் மிகப்பெரிய ஒரு அற்புத பொக்கிஷமாக இதை நாம் வீட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். எத்தனை பேர் எத்தனை துன்பம் கொடுத்தாலும் சரி அவர்களை மன்னித்து வாழ்ந்து வாருங்கள். அவர்களே ஒரு கட்டத்திலே இவ்வளவு சொல்ல கொடுக்கிறேன், இத்தனால் இப்படி இருக்காரப்பா என்று வெக்கித்து போனவர்களாய் மாறி போவார்கள். ஹஸரத்து நம்ம இமாம் யார், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய வரலாறுல எழுதுகிறார்கள். அவங்க ஒரு வீட்டுல இருந்தாங்க, அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டு ஒரு ஆள் இருந்தார், மோசமான ஆள். என்ன பண்ணுவாரு? டெய்லி அவர் வீட்டுல நஜீஸ் இருக்க முடியாது, அவருடைய அசுத்தம், அந்த அசுத்தங்களை எல்லாம் ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டின் பக்கம் திருப்பி விடுவாரு. இவங்க காலையில வெளியே போறான்னு பார்த்தா நஜீசா இருக்கும் வீடு, அவங்க வீட்டு வாசலுக்குள்ள நஜீசா இருக்கும், வேணுமே குழந்தை கொட்டியிருப்பார். அவங்க என்ன செய்வாங்க? காலை எழுந்து
இவங்க டிச்சையும் சுத்தம் பண்ணி அவரு போட்ட அந்த அசுத்தத்தையும் சுத்தம் பண்ணி கிளீனா ஆக்கி சுத்தம் பண்ணுவாங்க. ஒரு வீட்டுல ஒரு ஆள் முன்னாள் நின்று வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுற, ஏண்டா திட்டாருன்னு போய் கடைசியா கேட்டா, பக்கத்து கூட்டுக்காரன் மிஞ்சிய சோத்தை கொண்டு இவர் வீட்டுலதான் தின்னு இருக்கு முன்னாடி. என்ன சரி நான் ஏன் சாப்பிட்டு போனமே போட்டார், அவர் வீட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி படி இல்லை. ஏன் கிடைச்ச உனக்கு எந்த பையன் அந்த பையன் ஆரம்பிச்சு வாங்க வாங்கிற நஜீசை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். பெருமானாரிடம் பாடம் படித்த, பெருமானாரின் வாழ்க்கையை பின்பற்றிய அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவர்கள் அதை மன்னித்து ஒவ்வொரு நாளும் கழுவிக்கொண்டே இருக்கிறார்கள், கழுவிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, 15 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக போகும் நேரத்தில் கடைசியா ஒரு நாள் ஏதோ ஒரு சந்தேக கேஸ்ல அவர் பிடிச்சு போயிட்டார், பக்கத்து விட்டுக்காரர் போலீஸ் பிடிச்சு போயிரு, சந்தேக கேஸ்ல எங்க போனாரு பார்த்தாங்க இவரு தான் இதை செஞ்சிருப்பாரு பிடிச்சு போயிட்டார். அன்று பார்த்தால் நஜீஸ் வரல காலையில திருமணாசனி பாக்குறாங்க, ஏன் இன்னைக்கு வீடு பார்த்தா பூட்டி இருக்கு, வீடு பூட்டி இருக்கு, என்ன அவர் என்னாச்சு விசாரிக்கிறாங்க. ஒரு சந்தேக கேஸ்ல போலீஸ் பிடிச்சு போயிட்டாங்க. அப்படி கேள்விப்பட்டவர்கள் இவர்கள் அந்த ஊரினுடைய நீதிபதியாக இருக்கிறார்கள். யார் இவங்க, இவருடைய அந்தஸ்து என்ன? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அந்தஸ்து அந்த ஊரினுடைய தலைமை நீதிபதி. அந்த நேரத்தில் செய்தியை கேள்விப்பட்டவர்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க, காவலாளிகள்ட்ட பக்கத்தில் போய் உள்ள நுழையிறாங்க. அவங்க எல்லாம் எஞ்சின் சர்வீஸ் போடுறாங்க, என்ன சார் நீங்க வந்திருக்கீங்க, நீங்க எதுக்கு வந்தீங்க? சொல்லுகிறார்கள், என் பக்கத்து விட்ட அன்பர் ரொம்ப நல்ல மனுஷன், தப்புனா செய்ய மாட்டாரு, நீங்க பிடிச்சிட்டு வந்த மாதிரி சந்தேகத்துக்குரியவர் அவர் அல்ல, அவரை விட்டுருங்க. நீதிபதியே சொன்ன எங்களுக்கு என்ன விடுறதுக்கு என்ன, சொன்னவுடன் அவர்களை அழித்து விடுகிறார்கள். வந்தவர் வெக்கித்து போகிறார், இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு நான் தொல்லை செய்தும் எனக்கு ஒன்று என்றவுடன் ஓடி வந்திருக்கிறேன். சொன்னார்கள், இதுதான் எங்கள் நாயகம் காட்டிய வழிமுறை, இதுதான் எங்கள் நாயகம் எங்களுக்கு காட்டிய வழிமுறை. அன்பர்களே, இன்றைய மீனாது இந்த பென்சில் லைனுடைய மீனாது எங்கெல்லாம் வடிவமைப்புகள் கேட்குகிறதோ அவர்கள் எல்லாம் நியத்து வையுங்கள். நமக்கு எத்தனை பேர் எத்தனை தொல்லைகள் கொடுத்தாலும் மன்னித்து வாழ்வோம். என்னுடைய தாயை நான் மன்னிப்பேன், அவர்கள் செய்த குற்றங்களை மன்னிப்பேன், எனக்கும் என் மனைவிக்கும் துரோகம் இழைத்தால் நான் மன்னிப்பேன், என் தகப்பனை மன்னிப்பேன், தகப்பனும் தாயும் முடிவு பண்ணுங்கள், என் மகனை நான் மன்னிக்கிறேன், என்னுடைய மருமகனை நான் மன்னிக்கிறேன், என் கூட பிறந்த அண்ணன்கள் என் சொத்தையே பிடுங்கி சென்றாலும் சரி அவர்களை நான் மன்னிக்கிறேன், என்னுடைய தோழர்கள் அவர்களை நான் மன்னிக்கிறேன், என் பக்கத்து கடைக்காரன் அவன் செய்த துரோகங்களை நான் மன்னிக்கிறேன், உங்களுக்கு சொல்லியதோடு வீடாக விழாவை முடிவு செய்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நிறைந்த நற்கூலியை வழங்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்பவர்களாக நம்மை ஆக்குவானாக. இப்பொழுது சலாம் வைத்தோடு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்கிறோம்.